சொன்னான்ல நானும் சொன்னேன், பாப்பா பிராமண மத்தவங்கெல்லாம் சூத்ரன், பாப்பான்னா கடவுளுக்கு சமானம், சூத்ரன்னா தேவடியா மகன், அவன் பொண்டாட்டி எல்லாம் பாப்பானுக்கு ஒப்பாட்டி. நாம சூத்ரன் பாப்பானுக்கு தாசி மகன், தீண்டப்படாதவன் அப்படிங்கிற அந்த இழிவு நிலையில நிக்கிறோம். சாத்திரப்படி மட்டும் இல்லாம சட்டப்படியும் இருக்கிறோம். இத நாம வெகு நாளா சொல்லிக்கிட்டு வர்றோம்னாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி நமக்கு அதிகம். இப்போ ரொம்ப தீவிரமான உணர்ச்சியில இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு இந்த தீவிர உணர்ச்சி எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். போன வருஷத்துல 72 தீண்டாம தான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான், அப்போ தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்துறான். ஆகையினால தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான், தத்துவத்திலையும் சொல்லிட்டான், காரியத்துல மட்டும் சில இடங்கள்ல வச்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான், அநியாயமா இருக்குது அப்படின்னு அந்த கோயில்லையும் தீண்டாம இருக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சு ஆளுங்களை சேர்த்தேன். கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக போறோம், அந்த கோயில்ல சாமி இருக்கிற வீட்டுக்குள்ள போவோம், கஷ்டம் ஏதாவது வந்தா வரும், யார் யார் வர்றீங்கன்னு நிறைய ஒரு 1000-2000 பேர் கூட்டாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணணும், போறோம்னு ஆரம்பிச்சோம். என்ன சொல்லியும் நம்ம கலைஞர் முதல்வர் டாக்டர் அவர் சொன்னாரு, சொல்லி அனுப்பிச்சாரு, எதுக்கு இந்த வேலைக்கு இவர் போறாரு, இது ஒரு பெரிய கலவரம் மட்டும் ஆகி போயுமே, நானே சட்டம் பண்ணி போடுறேன், தாராளமா போயிடலாம், ரெண்டாம் பேருக்கு தெரியாம, இல்லனா இப்படி இப்படி போகணும் அப்படின்னு. சரி, அவர் சொன்ன உண்மைய ஒத்துக்கிட்டேன், 15 ஒத்தி போட்டேன், கலவரம் இல்லாம நடக்காது. இப்போ ஒரு கோயிலுக்கு போனாச்சுன்னா அப்புறம் இன்னொரு கோயிலுக்குன்னு வரும், அதனால சட்டத்திலேயே செஞ்சிடுவோம்னாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரு ஒரு 2 நாள்ல ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார். நம்முடைய கோயில்கள்ல, இந்துக்களுடைய கோயில்கள்ல இந்துங்கிற தலைப்புல வந்த எவனும் பூஜை பண்ணலாம், பாப்பான்னா பண்ணணும்னு இல்ல அப்படின்னு சட்டம் பண்ணி போட்டார். அப்புறம் பூசை பண்ணலாம்னா இப்போ நீங்க போறதுல என்ன ஆட்சேபனம் இருக்க போகுது அப்படின்னு. சுதந்திரம் வந்த உடனே இந்த சுதந்திர நாட்டுல கடவுளுக்கு மதத்துக்கு மத சம்பிரதாயத்துக்கு இடம் இல்ல, இந்தியா சுதந்திரம் வந்த நாள் தொட்டு செகுலர் ஸ்டேட். செகுலர் ஸ்டேட்னா கடவுள் மத சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது, அதன்படிதான் நடக்கணும். இன்னைக்கும் காந்தி சொன்ன சட்டம் எல்லாம் இருந்தது, ஆனா தீர்ப்பு எழுத கடவுள் மத சம்பிரதாயங்க, அதுவும் இன்னும் மலிஞ்சு போன சாஸ்திரங்க, 10,000, 20,000, 100,000 வருஷத்துக்கு முன்னால இருந்து உண்டாக்குன சாதனங்கள் இருந்து சொல்றதுன்னு. அப்படி அவ்வளவு காலத்துக்கு சாதனம் ஒண்ணு இல்ல, இருக்க முடியாது. இப்போ 2-3,000 வருஷத்துக்குள்ள உண்டாக்குனத அந்த வருஷம் போட்டுக்கிட்டான், அத அமுல்ல கொண்டாந்துகிட்டான். இப்போ தீர்ப்பே வந்துட்டு, என்ன தீர்ப்பு சொன்னாங்கள, நானும் சொன்னேன், பாப்பா பிராமண மத்தவங்க எல்லாம் சூத்ரன், பாப்பான்னா கடவுளுக்கு சமானம், சூத்ரன்னா தேவடியா மகன், அவன் பொண்டாட்டி எல்லாம் பாப்பானுக்கு ஒப்பாட்டி, இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு தீர்ப்பே ஆயி போச்சு. இதுதான் ஐயா நாம இப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது, உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது, நம்ம நாடு சுத்த
மொத்த பட்டிக்கடை அக்காரியா போகுது. உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது, நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகும். யாருமே கவனிக்க மாட்டாங்கிறாங்களே. ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுணும், பார்த்து விட்டுணும். என்ன பார்க்கணும்? நியாயமான தீர்ப்பு வேணும்.